வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும், இந்த வீடியோக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தரும், இந்த வீடியோ போடுறதுக்காக டெலகிராமில் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ண ஒவ்வொருத்தருமே எனக்காக செய்ய வேண்டிய ஒன்று, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எப்போ வேணும்னாலும் இந்த வீடியோவை யூடியூப்லேருந்து பிளாக் பண்ணிடலாம், கண்டிப்பாக இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இந்த சீரீஸை இப்போதைய தலைமுறையினர் கண்டிப்பாக பார்க்கணும். தலைவர் பிரபாகரன் அப்படின்னா யார் அப்படின்னு எல்லா தமிழர்களுக்குமே கண்டிப்பா தெரியணும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மக்கள் கிட்ட தமிழ் இனத்துடைய தலைவர் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய போட்டோவை காமிச்சு கேட்கும் பொழுது, தமிழ் இனத்துடைய தலைவர் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய போட்டோவை காமிச்சு இவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதற்கு மக்கள் சொன்ன பதில்களை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு தெரியுதா? நான் பார்த்ததே இல்லையா? இல்ல தெரியல. குஷியும் தெரியாதே. யாருன்னு தெரியல ஜி, சடனு தெரியல, பேர் தெரியல. சீரியஸ்லி நோ ஐடியா? தெரியல ஜி, தெரியல. எனக்கு தெரியாது, நான் இதுக்கு இவ்வளவு பார்த்ததே கிடையாது. ப்ரோ நான் 2K கிட்ஸ் ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. தலைவர் யாரு அப்படின்னு இப்போதைய இளைஞர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேல ஒரு தனி மரியாதையை வரும். எனக்கு வந்த மாதிரி நான் தலைவருடைய சீரீஸ் பண்றதுக்கு பண்ணதுக்கு காரணமே இதுதான். ரவீந்திரன் அப்படிங்கிறவரு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ராவணன் பெரும்பாட்டன் மற்றும் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள், இவர்களை பூமியில கடைசி தமிழன் வாழும் வரையிலுமே மறக்க முடியாது. அடுத்து வர தலைமுறைக்கும் நம்மளுடைய வீர வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் ஊட்டி வளர்ப்பது அவசியம் அப்படின்னு. இது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 9வது மற்றும் கடைசி பார்ட். இதுதான் இதற்கு முன்னாடி போட்ட இந்த சீரிஸ் உடைய எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்காம ஸ்ட்ரைட்டா நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நடுவுல தோன்ற எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு விடை கிடைக்காது. அதனால ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். பிளேலிஸ்ட் உடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தமிழ் இனத்துடைய சாபம் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் தலைவருக்கு நடந்தது விடுதலை புலிகளுக்கு நடந்தது. இலங்கை அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே தலைவர் அவர்களை வெற்றி கொள்ள முடியல, அழிக்க முடியல. அப்படி இலங்கை திக்குமுக்காடிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 11, 2001 அமெரிக்கால நடந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு அப்புறமா உலகம் முழுவதுமே போராளி இயக்கங்களை தடை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது அமெரிக்கா. அதன் அடிப்படையில விடுதலை புலிகள் இயக்கமுமே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமா அமெரிக்கா, கனடா, இந்தியா, UK, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு பல நாடுகளால தடை செய்யப்படுது. இது விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறுது. ஏன் அப்படின்னா, அப்ப வரைக்குமே விடுதலை புலிகளுக்கு மறைமுகமா உதவி பண்ணிட்டு இருந்த எல்லா நாடுகளுமே தங்களுடைய உதவிய முற்றிலுமா நிறுத்த ஆரம்பிக்குது. அதே போல விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதியான கருணா, தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியே போய் இலங்கை ராணுவத்து கூட ஒன்னு சேர்ந்துக்கிறாரு. இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே செய்யப்பட்ட துரோகம் அப்படின்னு இப்ப வரைக்குமே பேசப்பட்டு வருது. இப்போ அப்படி வெளியே போன கருணாவிற்கு விடுதலை புலிகளுடைய முழு கட்டமைப்புமே அப்படியே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அவங்களுடைய ஆயுத பலம் என்ன, தலைவர் எப்படி முடிவெடுப்பாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்ச கருணா இலங்கை ராணுவத்து கூட கை கோர்த்தது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்துச்சு. அதே நேரத்துல தலைவருடைய முக்கிய நம்பிக்கையான ஆட்களா இருந்த ஆண்டன் பாலசிங்கம், மிகப்பெரிய ராஜதந்திரி இவருதான், அவரும் 2006 கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போறாரு. இது எல்லாமே தலைவர் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவா ஒரு பேரிழப்பா மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்படுது. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்த அப்படின்னா விடுதலை புலிகள் மேல போர் தொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ராஜபக்சே ஆட்சிக்கு வர்றான். அப்பேற்பட்ட ராஜபக்சே கூட கூட்டணி சேர்ந்த கருணா ஒட்டுமொத்த இலங்கை ராணுவமும் சேர்ந்து தலைவரை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த இடத்துல இந்தியா, சைனா, அமெரிக்கா, பாகிஸ்தான், பிரிட்டன், ஜப்பான், உக்ரைன் அப்படின்னு மொத்தம் 25 நாடுகள் இலங்கைக்கு சப்போர்ட்டா ஈழத் தமிழர்களை ஒழிக்க, விடுதலை புலிகளை ஒழிக்க தங்களோட முழு ஆதரவையுமே இலங்கை
இலங்கை ராணுவத்துக்கு தந்துச்சு. இன்னைக்கு டேட் May 18, 2022. சரியா இதே நாள் 13 வருடங்களுக்கு முன்னாடி May 18, 2009 40 ஆண்டு காலமா தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடிய மாவீரன், தமிழ் இனத்துடைய நிகரில்லா தலைவர், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் துரோகத்தால வீழ்த்தப்பட்ட நாள் இது. அதே May 18 இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். எதனால தலைவருடைய லாஸ்ட் எபிசோட் நீங்களும் போடல அப்படின்னு என்கிட்ட கேட்ட எல்லாத்துக்குமே இப்ப கரெக்டான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே நாள் கரெக்டா 13 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பக்கத்து நாட்டுல நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல சொல்ல உங்களுடைய கற்பனையில நினைச்சுக்கோங்க. தலைவருடைய கடைசி நிமிடங்கள் என்ன, அவருடைய குடும்பத்திற்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் இந்த கடைசி எபிசோட்ல டீடைல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். 2009 ஜனவரி மாதம் இலங்கையில தமிழ் ஈழ மக்களுக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக இறுதி போர் நடந்துட்டு இருந்த டைம் அது. நான் ஆட்சிக்கு வந்த அப்படின்னா விடுதலை புலிகள் மேல கண்டிப்பா போர் தொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ராஜபக்சே ராணுவ அடக்குமுறைய மிகப்பெரிய அளவுல கையில் எடுக்கிறான். இந்த முறை ராஜபக்சே சொன்னது என்ன அப்படின்னா, தமிழர்கள் எவனை பார்த்தாலும் சுட்டுத்தள்ளு, யார பத்தியுமே கவலைப்பட வேண்டாம், எங்க வேண்டாலுமே குண்டு போட்டுக்கோ, அங்க குழந்தைகள் இருந்தா என்ன, பெண்கள் இருந்தா என்ன, எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம், எல்லா இடங்களிலுமே குண்டுமலை புலிங்க அப்படின்னும், அப்படி யாராவது உயிரோட சிக்கினாலுமே எல்லாரத்தையுமே சுட்டு கொண்டுருங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதுநாள் வரைக்குமே நடந்த போர் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் நடந்த போரா இருந்துச்சு. ஆனா இந்த முறை இலங்கை ராணுவம் அப்பாவி பொதுமக்களையும் கொத்து கொத்தா கொண்டு ஒழிக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கு சாட்சிகள் தான் நான் இப்ப சொல்ல போறது. சேனல் 4 வெளியிட்ட டாக்குமெண்ட்ரியுடைய பல உண்மைகளையும் நான் இதுல சேர்த்திருக்கேன். நான் இந்த வீடியோல சொல்ல போற எல்லா விஷயங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்படியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்கு, நெஞ்ச கல்லாக்கிட்டு அதை பார்க்கணும் அப்படின்னா பாருங்க. போர் குற்றங்கள் அப்படின்னா இதுதான் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட எல்லாமே ஒண்ணு விடாம பண்ணிருக்காங்க இலங்கை ராணுவம். முதல் நடவடிக்கையா இலங்கை அரசாங்கம் அங்கிருந்த மீடியா பத்திரிகை அப்படின்னு எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமா அங்கிருந்து வெளியேற்றாங்க. அப்படி வெளியேற மறுத்தவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. காரணம், எந்தவித ஆதாரமுமே இல்லாம போர்க்குற்றங்களை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்துச்சு இலங்கை அரசாங்கம். முதல்ல இலங்கை ராணுவம் விடுதலை புலிகள் மற்றும் தமிழ் மக்களை மெல்ல மெல்லமா அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கு குண்டுகள் போடுறது மூலியமா நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இது 2009 ஏப்ரல் 20 அப்படிங்கிறப்ப இலங்கை ராணுவம் கனரக ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சது. பல 1000 அப்பாவி பொதுமக்கள் மீது செல் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஒரு நாளைக்கு 1000 கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க. செல் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குறைந்த நேரத்துல பொதுமக்கள் இல்ல அப்படின்னா கட்டிடங்கள் மீது பல குண்டுகளை வீசுறது. இப்ப இலங்கை ராணுவம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வீசுற குண்டுகள் மீது இருந்து நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு ஒரு இடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த இடத்துல மட்டும் எந்த குண்டுகளும் விழுகாது, நீங்க அங்க போனீங்க அப்படின்னா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு முல்லைத்தீவ நோ ஃபயர் ஜோன் மக்கள் எல்லாத்தையுமே அங்க போக சொல்லுது. கடலோரத்தில் இருக்கிற அந்த சிறிய இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் தஞ்சம் அடைறாங்க. டிவியில படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போமே, கூட்டம் கூட்டமா மக்கள் கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தோட நகர்ந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த இடத்துல இலங்கை ராணுவம் முன்னேற ஆரம்பிக்குது. இதனால விடுதலை புலிகளுக்கு தங்களுடைய ஆயுத கிடங்கள் இருக்கிற பல ஆயுதங்களை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து நகர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா நான் சொல்ல போறது ரொம்பவே கோரமா இருக்கும். இதற்கான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசை கல்லாக்கிட்டு இதை பாருங்க. அப்படி இலங்கை ராணுவம் முன்னேறி வரும் பொழுது அவங்க கிட்ட சிக்கிய விடுதலை புலிகள் வீரர்களை உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவங்களுடைய கைகளை பின்னாடி கட்ட வச்சு மண்டி போட வச்சு அவங்களுடைய தலையிலேயே சூட் பண்ணி இறக்கம் இல்லாம கொலை பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, 1000 கணக்கானோர் கொலைப்படுறாங்க. எல்லாருமே இதே சேம் பேட்டர்ல தான் கொலைப்படுறாங்க. அதுலயும் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இலங்கை ராணுவத்துக்கிட்ட மாட்டிக்குவான். ஒரு காட்டுல ஒரு மரத்துக்கடியில அவனுடைய 2 கைகளையுமே பின்னாடி கட்டி அவனை படுக்க வச்சு இலங்கை ராணுவத்தை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி கத்தி எடுத்து அந்த சின்ன பையன் உயிரோட இருக்கும் பொழுதே அவனுடைய நெஞ்சில இந்த இடத்துல ஒரு கோடு போடுவான். அப்படியே நெஞ்சில் இருந்து அவனுடைய தோலை வயிறு வரைக்குமே உயிரோட இருக்கும் பொழுதே உரிச்சு எடுப்பான். அந்த பையனுடைய நெஞ்செலும்பு, வயிற்றுக்குள்ள இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே தெரியும். அதுக்கு பிறகு அந்த பையனுடைய இதயத்தை தன்னுடைய கையால வெளியெடுத்து அந்த பையனுடைய வயிற்றில் இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் அப்படியே தன்னுடைய கையால வெளியெடுப்பான். அது வரைக்குமே அந்த பையன் உயிரோட தான் இருப்பான், அதற்கு பிறகு இறந்து போயிடுவான். இது ஒரு வீடியோ அப்படியே இருக்கு. இந்த மாதிரி ரொம்பவே கொடூரமான அட்டூழியங்களை பண்ணாங்க இலங்கை ராணுவம்.
மட்டும் இல்லாம இலங்கை ராணுவத்திடம் சிக்கிய அப்பாவி பெண்களை அதைவிட கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்களுடைய மார்பகங்களை வெட்டி அவங்களுடைய பிறப்புறுப்புல சூட் பண்ணி அப்படின்னு அதை ரொம்பவே ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இலங்கை ராணுவம். நான் இப்ப சொல்ற இதற்கான எல்லா வீடியோவுமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. ஆனா தயவு செஞ்சு பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, ரொம்பவே கொடூரமா இருக்கும். அப்படிதான் தலைவர் அவர்கள் நடத்திட்டு வந்த, விடுதலை புலிகள் நடத்திட்டு வந்த, செய்தி சேனல்ல வேலை செஞ்சுட்டு வந்த இசை பிரியா அப்படிங்கிற பெண்ணுடைய சாவு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. இசை பிரியா இலங்கை ராணுவத்துக்கிட்ட பிடிபடாம இருக்க தன்னுடைய உயிருக்கு பயந்து வயல்வெளியில ஓடுவாங்க. ஆனா இலங்கை ராணுவமும் அவங்களை துரத்தி பிடிச்சு அவங்களுடைய இரு கைகளையுமே பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. அப்ப அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு காயங்களுமே இருக்காது. ஆனா அதற்கு பிறகு இருக்கிற போட்டோக்கள்ல அவங்களுடைய தலையில உடம்புல அப்படின்னு ரத்த காயங்கள் இருக்கும். உடம்புல ஒட்டு துணி இல்லாம சேறு நிறைஞ்ச ஒரு குட்ட மாதிரியான இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. நான் சொல்ற இதுவுமே ஒரு வீடியோ தான். பக்கத்திலேயே விடுதலை புலிகள் வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய உடம்புலையும் துணிகள் இல்லாம அவங்களுடைய கைகள் பின்னாடி கட்டப்பட்ட நிலைமையில உட்கார வைக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு பிறகு இருக்கிற வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இசை பிரியா தலையில சுடப்பட்டு இறந்து கிடப்பாங்க. அப்போ அங்கிருந்த இலங்கை ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தன் இசை பிரியா மேல போட்டிருந்த துணியை விலக்கி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான். அப்படி இறந்து கிடக்குற அவங்க மேல இருக்கிற துணியை விலக்கி விட்டுட்டு அவங்கள பார்த்து, எனக்கு மறுபடியும் இவளை ரேப் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு மிருகத்தனமா இலங்கை ராணுவம் இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இதே நிலைமைதான் இலங்கை ராணுவத்திடம் சிக்கிய தமிழ் ஈழ பொதுமக்களுக்கும். நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போன எல்லா பொதுமக்கள் மீதுமே திடீர் திடீர்னு குண்டுகள் வீசப்படுது, ஷெல் தாக்குதல் நடத்தப்படுது. அங்கிருந்து பயந்து வெளியே ஓடின மக்கள் எல்லாருமே முல்லைத்தீவில் இருந்து முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு, இதுதான் நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அங்க லட்சக்கணக்கான மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. கை குழந்தையிலிருந்து 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, பெண்கள், வயசானவங்க அப்படின்னு கைகள் இல்லாம, கால்கள் இல்லாம, தலையில பாதி இல்லாம, மூஞ்சியில பாதி இல்லாம குண்டுகளால தாக்கி கொத்து கொத்த தரையில இறந்து கிடக்குறாங்க. அவங்க மேல ஈக்கள் முச்சிட்டு இருக்கும். போர் நடக்கும் பொழுது அங்க அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மருத்துவமனைகள்ல போதிய மருந்துகள், ரத்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆடு மாடுகளை மாதிரி அடிபட்ட எல்லாருமே ஈக்கள் முச்சிட்டு கீழே கிடப்பாங்க. இலங்கையுடைய இந்த கடைசி போர்ல மட்டும் இறந்து போன அப்பாவி தமிழர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சத்தையும் தாண்டி இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் இனமே அழிக்கப்பட்டிருக்கு. இதே போல ஒரு வீடியோல விடுதலை புலிகளுடைய கர்னல் ரமேஷ் எப்படியோ இலங்கை ராணுவத்துக்கிட்ட சிக்கிடுறாரு. அவருடைய கைகள் கட்டப்படுது. அதற்கு பிறகு அவர்கிட்ட இலங்கை ராணுவம் பயங்கரமா மிரட்டி பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா அதற்கு அடுத்த சில நிமிடங்கள்ல அவருடைய முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்படுது. அதற்கு அடுத்த போட்டோல அவருடைய இறந்த உடலை அவருடைய காலை பிடிச்சு தர தரனு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதற்கு அடுத்த போட்டோல அவருடைய இறந்த உடல் விறகுகள் மேல வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்த போட்டோல அவருடைய உடல் எரிக்கப்பட்டிருக்கும். இது போர் குற்றங்களை மறைக்க செய்யப்படுற ஒரு செயல். இலங்கை ராணுவத்துக்கிட்ட சிக்கிய விடுதலை புலிகள் எல்லாருமே மிக கொடூரமான முறையில தான் கொல்லப்பட்டாங்க. இதற்கு அடுத்தது மே 17 தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகனான 12 வயது பாலச்சந்திரன் அவர்கள் அவரோட பாதுகாவலர்கள் கூட சேர்ந்து இறந்து கிடக்கிற மாதிரி ஒரு போட்டோ வெளிவந்துச்சு. பாலச்சந்திரன் அவருடைய உடல்ல 5 குண்டுகள் பாய்ந்திருந்துச்சு. இலங்கை ராணுவம் இதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறப்ப பயம் உள்ள வந்துட்டான், அதனாலதான் கொல்லப்பட்டிருக்கான். மடக்கி பிடிச்சிருக்காங்க இலங்கை ராணுவம். அதற்கு பிறகு பாலச்சந்திரன் முன்னாடியே அந்த காவலர்கள் பயங்கரமா கொடூரமா அடிச்சு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கடைசியா 3 அடி தூரத்தில் இருந்து தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகனான பாலச்சந்திரனும் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. மே 16 வரைக்குமே விடுதலை புலிகளுடைய கடைசி தாக்குதல இந்தியாவுடைய எலெக்ஷன் முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விடுதலை புலிகள். இந்தியால அப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருந்துச்சு, ஓட்டிங் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மே 16 அறிவிக்கப்பட இருந்த அந்த ரிசல்ட்ல இந்தியால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த போர் நிறுத்தப்படும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க விடுதலை புலிகள். ஆனா இந்தியால ஆட்சிக்கு வந்ததோ காங்கிரஸ். அடுத்த நாளே மிக பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க இலங்கை ராணுவம். அடுத்த 3 நாட்களுக்குள்ள விடுதலை புலிகள் மட்டும் இல்லாம 3 லட்சம் தமிழ் மக்கள் அப்படின்னு எல்லாருமே கொல்லப்படுறாங்க. மே 18 ஒரு வீடியோ வெளியிடப்படுது. அதுல இலங்கை ராணுவ வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துட்டு கூட்டமா சந்தோஷமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. தமிழ் இனத்துடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இறந்த உடல் விடுதலை புலிகளுடைய ராணுவ உடையில் இருக்கும். தலைவருடைய பின் தலையில இங்கிருந்து இதுவரைக்குமே
எதுவுமே இருக்காது. இறந்தது தலைவர் தானா அப்படிங்கறத அடையாளம் காமிக்க விடுதலை புலிகள் இருந்து பிரிஞ்சு போய் இலங்கை அரசாங்கத்து கூட சேர்ந்து விடுதலை புலிகளை அழிக்க திட்டம் போட்டு கொடுத்த கருணாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ இத்தனை வருடங்களா இலங்கைய கதிகலங்க வச்ச தமிழ் இனத்துக்காக போராடிய தலைவர் கீழே இறந்து கிடக்கிறத பார்த்த கருணா கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம அங்க நின்னு பார்த்துட்டு இருப்பான். அடுத்த போட்டோல தலைவருடைய விடுதலை புலிகளுடைய ராணுவ உடை கலற்றப்பட்டு அவருடைய உடல் முழுவதுமே சகதியை போட்டு அங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க இலங்கை ராணுவம். இந்த நாய்களுடைய கையில தலைவருடைய உடல் கிடைக்காமயே போயிருக்கலாம் அப்படின்னு என்ன ரொம்பவே வேதனைப்பட வச்ச தருணம் அது. உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய பெயரை சொன்னாவே பயப்படுற நாய்கள் இப்போ சுத்தி ஆட்டம் பாட்டம் அப்படின்னு குதிச்சுட்டு இருந்துச்சு. இலங்கை ராணுவமும் நாங்க பிரபாகரனை உயிரோட பிடிச்சோம், அதற்கு பிறகு பின்தலையில சுட்டு கொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தலைவருடைய பின்தலையில சுடப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஓட்ட மாதிரி தலையே சதஞ்சிருக்கும். ஆனா இல்ல, தலைவர் உயிரோட பிடிபடவில்லை. எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய உடல் மட்டும் இலங்கை ராணுவத்துக்கிட்ட கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் கூடவே எப்பவுமே பெட்ரோல் நிரம்பிய கேன்ஸோட சில பேரை வச்சிருப்பாங்க அப்படின்னும், அப்படி தனக்கு ஏதாவது நடந்துட்டா தான் இறந்துட்டா தன்னுடைய உடலை உடனடியா பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தன்னுடைய கழுத்திலேயே சைனைடை கட்டி வச்சிருக்கிற இவரு விடுதலை புலிகள் எல்லாத்துக்குமே அதே பழக்கத்தை கொண்டு வந்த இவரு கண்டிப்பா உயிரோட பிடிபட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மே 17 இரவே தலைவர் இருப்பதா சொல்லப்பட்ட இடத்துல வீசப்பட்ட குண்டுகள்னால தலைவர் இறந்திருக்கலாம் அப்படின்னும், அதுவே இலங்கை ராணுவத்திற்கு மே 18 தான் தெரிஞ்சு நாங்க பக்கத்துல போய் பிடிச்சு ஷூட் பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. பிரபாகரன் அவர்களுடைய மனைவி மதிவதனி மற்றும் மகள் துவாரகாவிற்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே தெரியாது. நான் இந்த வீடியோல சொன்னது எல்லாமே வெறும் 1% தான். இதோட ஒட்டுமொத்த வீடியோவுமே சேனல் 4 ஒரு டாக்குமெண்ட்ரியா கிரியேட் பண்ணி இத ஐநா சபை முதல் கொண்டு உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் கிட்ட போட்டு காமிச்சாங்க. உலகத்தில் பல டிவி சேனல்ஸ் இதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சேனல் 4 டாக்குமெண்ட்ரிய பார்த்த இலங்கையுடைய முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார நாயுடு அவங்களுடைய மனசாட்சிய உலுக்கி எடுத்துச்சு. அவங்க அதே மேடையில சொல்லிருப்பாங்க, என்னுடைய 28 வயதாகிற மகன் இந்த டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தான். போன்ல ரொம்பவே அழுதுட்டு பேசின என்னுடைய பையன், நான் ஒரு சிங்களவன், நான் ஒரு இலங்கையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லவே வெக்கப்படுறேன். நம்ம நாடு தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு அழுதுட்டே சொன்னா அப்படின்னு சந்திரிகா அவங்களுமே அந்த மேடையில அழுதுட்டே சொல்லுவாங்க. இலங்கையில் இருந்த சில சிங்கள இன வெறியர்களை தவிர சில சிங்களர்கள் இதெல்லாமே தப்பு, தமிழர்களை நாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தட்டி கேட்கும் பொழுது கூட அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அல்லது மௌனிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே ராஜபக்சே சொன்ன மாதிரி தான் நடக்கணும். இத்தனை பேர் தான் இறந்தாங்க, நாங்க பெரிய தாக்குதல் எல்லாமே நடத்தவே இல்லை, பொதுமக்கள் மீது நாங்க குண்டுகள் எல்லாமே போடவே இல்லை, நாங்க தான் பொதுமக்களை காப்பாற்றணும் அப்படின்னு பச்சையா இன்டர்நேஷனல் மீடியா எல்லாத்துக்குமே சொன்னா ராஜபக்சே. இத்தனை அட்டூழியங்களை செஞ்சுமே எதுவுமே செய்யல அப்படின்னு கடைசி வரைக்குமே சொன்னா ராஜபக்சே. கடைசியா இந்த சேனல் 4 டாக்குமெண்ட்ரிய பார்த்த எல்லா நாடுகளும் இலங்கை போர்க்குற்றம் பண்ணிருக்கு, அதற்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் கிட்ட எடுக்கப்பட்ட ஓட்டிங்ல இந்தியா என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஓட்டிங்கே பண்ணாம விலகி நின்னுருக்கு. எவ்வளவு கேவலமான செயலை இந்தியா செஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தலைவர் அப்பவே ஒரு அறிக்கையில சொல்லியிருப்பாரு, இலங்கையுடைய இந்த ராணுவ அடக்குமுறை ஒரு நாள் சிங்கள மக்களையே அழிக்கும், அத நீங்க வெகு சீக்கிரம் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு. அதுதான் இப்ப இலங்கையில நடந்துட்டு இருக்கு. கர்ம இஸ் எ பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இப்ப ராஜபக்சேவுக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு பல சிங்களர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 40 தமிழ் இனத்துக்காக போராடிய தமிழ் இனத்துடைய தலைவர் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சகாப்தம் மே 18 முடிவடையுது. புலிகளின் தாகம் தமிழில தாயகம். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலுமே இனி இவரை போன்ற ஒரு தலைவர் தமிழ் இனத்துக்கு கிடைக்க மாட்டாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்டயாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா தமிழினா பிறந்த எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய தமிழினுடைய வரலாறு தான் இது. அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது பண்ணுங்க. விடுதலை புலிகளை பற்றி தெரியாத பல விஷயங்களை பல சம்பவங்களை அடுத்த சீரீஸ்ல பார்க்கலாம். சீக்கிரமாவே அந்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பை.